சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த எலும்பு சத்து குறைபாடு பெண்களை ரொம்ப அதிகமா தாக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம். மேல் ஃபீமேல் யாரா வேணா இருக்கட்டும், 30 வயசு வரைக்கும் தான் அவங்களோட போன்ஸ் அண்ட் ரொம்ப நேரம் நிக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்ஸ் எல்லாமும் வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா 60 வயசு கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் ரொம்ப காமனாக நமக்கு வந்து ரொம்ப ஈஸிலி அவைலபிள். வந்து யூஸ்வலாக வந்து 500 mg கால்சியம் டோசேஜ், 45 இயர்ஸ் அண்ட் அபோவ் கால்சியம் டேப்லெட் வந்து நைட் எவ்ரிடே நைட். கண்டிப்பாக மெனோபாஸ்க்கு அப்புறமா எல்லா விமனும் 100%க்கு 100% கால்சியம் எடுத்து தான் ஆகும். அண்ட் ஈவன் நம்மளோட பாடி, சி வயசாக வயசாக பாடியோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி குறையும். ரேண்டமாக ஒரு 100 பேர்த்த பிடிச்சி செக் பண்ணிங்கன்னா 95%க்கு கண்டிப்பாக விட்டமின் டி கம்மியாக தான் இருக்கும். வணக்கம், நான் டாக்டர் பிரதீப் குமார், எலும்பு முறிவு மருத்துவர். கால்சியம் டெஃபிஷியன்சி, அதாவது கால்சியம் குறைபாடு, எலும்பில் குறைபாடுன்றது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலும்போட சத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எலும்பு சத்து குறைபாடு. ஸோ இந்த எலும்பு சத்து குறைபாடு பெண்களை ரொம்ப அதிகமாக தாக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்குது. எல்லா வயசு பெண்களையும் கிடையாது, ஒரு 45 வயசு மேற்பட்ட பெண்கள், 45 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதவிடாய்கள் நின்று போகும்போது மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெனோபாஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் சுரப்பி, அதாவது ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் சுரக்கிறது வந்து நின்றுடும். ஸோ அது நிற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உடம்புல இந்த கால்சியம் அப்சார்ப்ஷன், அதாவது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அதனோட அப்சார்ப்ஷன், அதாவது உள்ளிழுப்பு சக்தி வந்து குறைஞ்சி போயிடுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த போனோட ஸ்ட்ரென்த்து வந்து பரவலாகவே குறைஞ்சிக்கிட்டே போகும். இது வந்து 45லேருந்து ஆரம்பித்து பெண்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால் 45 அண்ட் அபோவ் பெண்களுக்கு வந்து கால்சியம் சப்ளிமெண்டேஷன் எடுக்கணுன்றது வந்து ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். 30 வயசு இப்போது ஒரு ஜென்ரலாகவே மேல் ஃபீமேல் யாராக வேணா இருக்கட்டும், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், 30 வயசு வரைக்கும் தான் அவங்களோட போன் ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்ட முடியும். இப்போது உங்களுக்கு வந்து 20 வயசு ஆகுது, உங்களோட போன் ஸ்ட்ரென்த்தை மேக்ஸிமம் கூட்டுறது வந்து 30 வயசு தான். 30 வயசுக்கு மேட்டால் உங்களோட போன் ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்ட முடியாது. அது எந்த இடத்துல நிற்கதோ அந்த இடத்துலையே இருக்கும், இல்லை குறையும், அவ்வளோதானே தவிர்த்து அங்கேருந்து அது கூடாது. அதுதான் அந்த 30 வயசுன்றது. ஸோ 30 இயர்ஸுக்கு மேலே அந்த போன் ஸ்ட்ரென்த் அப்படியே தான் இருக்கும். விமனுக்கு வந்து 45 வரைக்கும் அது அப்படியே இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். அண்ட் மோரோவர், எனி போன் ஸ்ட்ரென்த் பர்சே உடம்புல இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ கொஞ்சம் ஆக்டிவான ஆத்லீட்டாக இருக்காங்க, கொஞ்சம் ஆக்டிவாக ஏதாவது எக்ஸசைஸ் செய்கிறாங்க, அந்த மாதிரியான இருக்கிற ஆட்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த் வந்து மெயின்டைன் ஆகும். நீங்கள் யூஸே பண்ணலை ஒரு பொருளை, டிஸ்யூஸ் அட்ரஃபின்னு சொல்லுவோம், நீங்கள் ஒரு பொருளை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம்னா அதனோட சத்து குறைபாடு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், சாப்பிட்றோம், போகிறோம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், வீட்டுக்கு வந்துடுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், திரும்ப எழுந்திருக்கிறோம், ஆஃபீஸ்க்கு போகிறோம், வந்துடுறோம், இந்த மாதிரியான ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி போன் ஸ்ட்ரென்த் கம்மி குறைபாடுன்றது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் வந்துடும். ஸோ கால்சியம் ஆஸ்டியோபோரோசிஸ், போனில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் போகிறது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப சின்ன விஷயங்கள் செய்யும் போதே, ஒரு ரொம்ப சின்னதாக கால் தடிக்கி விழுந்தாலே பாத்ரூமில் எலும்பு உடஞ்சி போயிடுறது, அண்ட் ரொம்ப நேரம் நிற்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்ஸ் எல்லாமும் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 60 வயசு 65 வயசு மேற்பட்டவங்க பாத்ரூமில் வழுக்கி விழுந்தாலே இடுப்பெலும்பு முறியறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப காமனாக பார்ப்போம். அதுவும் பெண்களில் ரொம்ப காமனாக பார்ப்போம். நத்திங் இஸ் ஈக்குவல் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், அதாவது உங்களோட நடைமுறை வாழ்க்கையை எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். நம்மளோட உடம்பை வந்து கோயில் மாதிரி மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா லாங்கிவிட்டி ரொம்ப கூட நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன், வெளியில் போய் நான் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஆஃபீஸ் போவேன் வருவேன், இல்லை வீட்லேயே இருப்பேன், அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஆப்வியஸாக நீங்கள் அதுக்குண்டான நோய்கள் வரத்தான் செய்யும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த வயசு அந்த வயசுன்னு இல்லை, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ப்ராப்பராக இருந்தீங்கன்னா அதனோட பிரச்சனைகள்லாம் நம்ம அந்த பிரச்சனைகளை சார்ந்து வர்ற விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கலாம். கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் ரொம்ப காமனாக நமக்கு வந்து ரொம்ப ஈஸிலி அவைலபிள் வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். க்ரீன் லீஃபி பச்சை காய்கறிகள் எல்லாமே, கீரை வகைகள் எல்லாமே வந்து ரொம்ப ரிச் இன் கால்சியம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எக் அண்ட் மில்க்கு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப காமனாக நிறைய எடுத்துக்கணும். இதெல்லாம் தான் பட் பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அதாவது நீங்கள் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் அதிகமாக கால்சியம் இருக்கிறது வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் தான் அதிகம். ஸோ அதனால் அப்சார்ப்ஷனும் கூட நல்லது நிறைய இருக்கும்.
30 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து டயட்ரி கால்சியம் போகும். நீங்கள் வந்து நல்ல ஹெல்த்தியான டயட்ரி கால்சியம் போகிறோம். சப்ளிமெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 30 இயர்ஸ் வரைக்கும் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 30 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்குது, நீங்கள் இதே மாதிரி ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் டயட்ரி லைஃப் ஸ்டைல் அகெயின் டயட்ரி சப்ளிமெண்டேஷனே போகிறோம். பட் டெஃபினட்டாக மஸ்ட் அப்படின்னா 45+ 45+ இருக்கிற விமனுக்கு கண்டிப்பாக டயட்ரி சப்ளிமெண்டேஷன் ஆஃப் கால்சியம் அவசியம் பத்தாது. ஸோ யூ வில் ஹாவ் டு டேக் மோர் சப்ளிமெண்டேஷன், டேப்லெட் ஃபார்ம்லேயோ இல்லை இந்த மாதிரி எடுத்துக்கிறது கண்டிப்பாக அவசியம். யூஸ்வலாக வந்து 500 mg கால்சியம் டோசேஜ், 45 இயர்ஸ் அண்ட் அபோவ் கால்சியம் டேப்லெட் வந்து நைட் எவ்ரிடே நைட் ஒரு 500 mg டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கலாம். அண்ட் 750 சிலதெல்லாம் 750 இருக்குது, சில டேப்லெட்ஸில் 1 கிராம் இல்லாமல் இருக்கும். பட் பேர் மினிமம் ஆஃப் அதில் வந்து ஒவ்வொரு டேப்லெட்டில் ஒவ்வொரு அது வந்து உங்களை நீங்கள் போய் மருந்து கடையில் வாங்குறதோட ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது அவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா 500 mg டேப்லெட் இருக்கும், அந்த 500 mg டேப்லெட் எடுக்கும்போது அதில் வந்து ஒரு 30% தான் வந்து அப்சார்பே ஆகும். இதில் இந்த அப்சார்பிங் கால்சியம் எவ்வளவு, எலிமெண்டல் கால்சியம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள், அதில் அப்சார்பிங் கால்சியம் எவ்வளோங்கிறது ஒரு டாக்டருக்கு தான் தெரியும். ஸோ அந்த டாக்டருக்கு போய் பார்க்கும்போது அவங்க எழுதித்தர கால்சியத்தோட டிஃப்ரென்ஸ் அதுதான். அவங்க கொடுக்கறது வந்து அவங்களுக்கு தெரியும், 500 mg கொடுக்குறோன்னா அதில் எவ்வளோ கால்சியம் அதிகமாக அப்சார்ப் ஆகும்ன்றதை பொறுத்து அவங்க கால்குலேட் பண்ணி அந்த டேப்லெட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ மருந்து கடையில் போய் மாத்திரை வாங்குறதுக்கும் ஒரு டாக்டரை பார்த்து வாங்குறதுக்கு உண்டான வித்தியாசம் அதுதான். கண்டிப்பாக மெனோபாஸ்க்கு அப்புறமா எல்லா விமனும் 100%க்கு 100% கால்சியம் எடுத்து தான் ஆகணும். எடுக்கலை அப்படின்னா அதனோட விளைவு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு சத்து குறைபாடும், அதனால் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ராக்சர்ஸும், எலும்பு வலிகள், மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, இதெல்லாம் தேய்மானங்கள் இதெல்லாமும் அதை சார்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100-150 பேஷண்ட் பார்ப்பேன் நான் பார்க்குறது. ஏன்னா நான் ஒன்லி 5 rupees சார்ஜ் பண்ணுவோம். ஸோ எப்படியும் ஒரு 150 பேஷண்ட்ஸ் பார்ப்பேன். இந்த 150ல் ஒரு குறைஞ்சபட்சமாக 50% ஃபீமேல் வருவாங்க. அந்த 50% ஃபீமேலில் என்னை பார்க்குறதுல ஒரு 80% பார்த்தீங்கன்னா, 80-90% பார்த்தீங்கன்னா எல்லாருமே 45-50 அபோவ். இவங்களோட பேசிக் கம்ப்ளைண்ட் என்னவாக இருக்கும்னா, சார் உடம்பு வலிக்குது, சார் இடுப்பு வலிக்குது, இல்லை ஃப்ராக்சர்ஸ் ஏதாவது கீழே விழுந்து வந்தது. அண்ட் அதே சமயம் நான் ஆப்ரேட் பண்ணுற மாதம் ஒரு 20 சர்ஜரி இல்லை ஒரு 30 சர்ஜரி நான் அந்த மாதம் பண்ணுறேன் அப்படின்னா அதில் கண்டிப்பாக 50%க்கு மேலே உள்ளவங்க எல்லோரும் விமனாக தான் இருக்காங்க. அண்ட் இடுப்பு எலும்பு முடிஞ்சு ரொம்ப காமனாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது விமனை ஆஸ்டியோபோரோசிஸ் தாக்குதுன்றது எந்த அளவுக்குன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆண்களுக்கு வராதுன்னு கிடையாது, ஆண்களுக்கும் வரும், பட் ஆனால் கொஞ்சம் டிலேடாக வரும். 60 வயசு 65 வயசு அந்த மாதிரி ஏஜில் தான் வந்து போன் ஆஸ்டியோபோரோசிஸ் கொஞ்சம் சிவியராகவே தாக்கும், போன் ஸ்ட்ரென்த் குறையும், அண்ட் ஃப்ராக்சர் ஆகும். ஈஸியாக விழுந்துட்டாலே இடுப்பெலும்பு முடியறதுன்றது இதெல்லாம் கொஞ்சம் ஆண்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதே பெண்களுக்கு வந்து 55-50 வயசு 55 வயசுக்குள்ளேயெல்லாம் ஃப்ராக்சர் ஆகி சின்னதாக கால் தவறி விழுந்து ஃப்ராக்சர் ஆகுறதுன்றது ரொம்ப காமனாக பார்ப்போம். அண்ட் ஈவன் நம்மளோட பாடி சி வயசாக வயசாக பாடியோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி குறையும். ஸோ அதனோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி குறையும் போது ஒரு 20 வயசு பையனுக்கும் ஒரு 60 வயசு வயசானவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 60 வயசில் இருக்கிறவங்க ஃபுட் சாப்பிடும்போது அவங்களோட அப்சார்ப்ஷன் லெவல் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஒரு 20 வயசு இருக்கிறவங்க ஃபுட் சாப்பிடும்போது அவங்களோட அப்சார்ப்ஷன் லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட பாடியில் 30 இயர்ஸுக்கு மேற்பட்டு யூ கேன் பில்ட், நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பில்டாக போகிறதில்ல, போன் ஸ்ட்ரென்த் என்னவோ அதே தான் மெயின்டைன் ஆக போகுது. 30 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கிறது நீங்கள் போன் ஸ்ட்ரென்த்தை பில்டப் பண்ணுறது, நீங்கள் ஆக்டிவாக இருந்து டயட்ரி சப்ளிமெண்டேஷன் எடுத்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாதான். ஸோ அதையை தாண்டி நீங்கள் ஒரு 30லேருந்து நான் இதுக்கு மேலே நான் 30 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் பில்டு பண்ணணும், உங்களோட போன் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கண்டிப்பாக கஷ்டம். பட் மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அகெயின் உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட டயட் இதெல்லாமே சேர்ந்தது தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போது ஒரு 100 பேர்த்துக்கு வெளியில் ரேண்டமாக ஒரு 100 பேர்த்த பிடிச்சி செக் பண்ணிங்கன்னா 95% கண்டிப்பாக விட்டமின் டி கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து லெஸ் சன் எக்ஸ்போஷர் அண்ட் நம்ம வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருப்போம், வெளியில் போக மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால இன்றைக்கி இதுதான் விட்டமின் டி சப்ளிமெண்டேஷனோட கம்மி. ஸோ இந்த விட்டமின் டி நீங்கள் போய் டாக்டர் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனை பார்த்தீங்கன்னா வெறும் கால்சியம் மட்டும் கண்டிப்பாக எழுதி கொடுக்க மாட்டாங்க, அது கூடயே சேர்ந்து ஒரு விட்டமின் டியும் எழுதி கொடுப்பாங்க. விட்டமின் டின்றது நிறைய நாள் எடுக்கக்கூடாது. விட்டமின் டி வந்து ஃபேட் சாலியபிள், அதாவது கரைஞ்சி போகிறதுக்கு வந்து ஃபேட்டில் தான். ஆமாம். அதே விட்டமின் பி, விட்டமின் சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சாலியபிள், தண்ணியில் கரைஞ்சிரும்.
ஸோ நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் யூரினில் பசை வெளில போயிடும். ஆனால் விட்டமின் டி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் கே இந்த நாலு விட்டமினும் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புலே தங்கிடும், நல்லது கிடையாது. ஸோ அதனால் அதுக்கு ப்ராப்பர் டோசேஜ் எடுத்து இத்தனை நாள் தான் சாப்பிடணுன்றக்கு அத்தனை நாள் சாப்பிட்டுட்டு விட்டுறணும். நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு இதையும் தாண்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம விட்டமின் டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால் உண்டான பிரச்சனைகள், ஜாஸ்தி விட்டமின் டி ஆனாலும் பிரச்சனைகள் வரும். ஹைப்பர் விட்டமினோசிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஹைப்பர் விட்டமினோசிஸ்னால போன்ஸ் எல்லாம் வந்து சாக் பீஸ் மாதிரி உடைய ஆரம்பிச்சு, அதிகமாக கால்சியம் டெபாசிட் ஆகி போன்லாம் வந்து சாக் பீஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிக்கும், இன்ஃபேக்ட் கிட்னியை கூட பாதிக்கும். சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.